புதுச்சேரியில் கோட்டி தீர்க்கும் தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் அதிகாலை முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக நகரப்பகுதிகளில் முக்கிய இடங்களான ரெயின்போ நகர், புஸ்ஸி வீதி, செஞ்சி சாலை மற்றும் இந்திரா காந்தி சதுக்கம் ஆகிய பகுதிகளில் அதிகப்படியான மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. மேலும் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக ஒரு புறம் இந்த மழைநீர் சூழ்ந்திருப்பதால் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலையில் நயினார்மண்டலம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியின் இருக்கக்கூடிய இந்த சாலையின் ஒரு புறம் முழுவதுமாக இந்த மழைநீர் தேங்கி இருப்பதால் இங்கு வரக்கூடிய வாகனங்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதே போலவே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகள் முழுவதுமாக மழைநீரால் சூழ்ந்திருக்கிறது. மேலும் குடியிருப்பு வாசிகள் அதிகம் வசிக்கக்கூடிய ரெயின்போ நகர், வெங்கடா நகர் மற்றும் பூமியாம்பேட் ஆகிய பகுதிகளிலும் வீடுகளுக்குள்ளேயே மழைநீர் புகுந்திருப்பதன் காரணமாக அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மழையை எதிர்கொள்ள தமிழ்நாட்டில் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அரசு சார்பில் எடுக்கப்பட்டுள்ள புதுச்சேரி அரசு சார்பில் இதுவரை எந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. இந்த மழைநீரை அகற்றுவதற்கு கூட எந்த ஒரு பகுதிகளிலும் நகராட்சி ஊழியர்களோ பொதுப்பணித்துறையினரோ பணியமர்த்தப்படவில்லை. மேலும் இந்த வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பொதுமக்களுக்கு மாற்று இடங்கள் கூட அரசு சார்பில் ஏற்படுத்தாது பொதுமக்களிடையே ஒரு பெருத்த ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல இந்த தொடர்ந்து இன்றும் நாளையும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இதுவரை பொதுமக்கள் எதிரும் ஆபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கு அவசர உதவிக்கு தொடர்பு கொள்வதற்கு இதுவரை எந்த ஒரு அவசர உதவி எண்களும் புதுச்சேரி அரசு சார்பில் குறிப்பிடாது பொதுமக்களை மிகுந்த அச்சத்துக்கும் உள்ளாக்கியிருக்கிறது. எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய புதுச்சேரி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதுவரை கடந்த ஆட்சியாளர் காலங்களில் இந்த மழையை எதிர்கொள்வதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படும் அரசு சார்பில் பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்படும், பேரிடர் மேலாண்மை கூட்டம் நடத்தப்பட்டு எவ்வாறு இந்த மழையை எதிர்கொள்வது போன்ற விஷயங்கள் ஆலோசிக்கப்படும். ஆனால் இம்முறை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அரசு சார்பில் எடுக்கப்படாததால் புதுச்சேரி மக்கள் மிகுந்த அச்சத்துக்குள்ளாகி இருக்கின்றனர். புதுச்சேரியிலிருந்து ராஜகுமார், நியூஸ் ஆன் தமிழ்.